அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் சேனலில் நம்மளுடைய கமெண்டில் அதிகமான பேர் கேட்ட க்வெஸ்சன் வந்து இந்த பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிஎஸ்டிஎம்னா என்ன, அது யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கமெண்டில் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச சர்வேயர் எக்ஸாமு, ஆர்ஐ எக்ஸாம், ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம், இதுக்கெல்லாம் பிஎஸ்டிஎம் எடிஜபிள் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலுக்கு டிஎன்பிஎஸ்டிஎம் எடிஜபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபியூஷனில் வந்து நிறையா நம்மளுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ளமோ பசங்க, பிஇ அண்ட் ஐடிஐ முடித்த எல்லாருமே கேட்குறாங்க. டிப்ளமோவில் வந்து நாங்கள் தமிழில் படிச்சுருக்கோம், தமிழில் எக்ஸாம் எழுதியிருக்கோம், எங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஐடிஐலையும் எங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லையா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு அதிகமான பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎமுக்கான ஜிஓ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய எக்ஸாமில் தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஆணை தான் இந்த ஜிஓ. இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக மதுரை ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பினுடைய இதை வச்சு ஃபாலோ பண்ணி தான் இந்த ஜிஓ விட்டுருக்காங்க. இந்த ஜிஓவை பற்றி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த ஜிஓவை பற்றி அதிகமாக நான் வந்து பேச விரும்பலை. என்ன மெயின் மேட்ரோன் ஜிஓ உள்ள அதை மட்டும் நான் சொல்ல போகிறோம். இந்த ஜிஓ வந்து டிப்ளமோவுக்கு பிஇக்கு எங்கே வந்து இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஜிஓ தான் இது, டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் ஐடிஐக்கும். ஸோ வந்து அவங்க சொல்கிற வந்த வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, முக்கியமான 5 பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒரு ஜாபுக்கு வந்து 10th தான் தகுதி அப்படின்னா 10th வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும். அதே ஒரு ஜாப்புக்கு 2 தான் தகுதி அப்படின்னா 2 வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும். இப்போ டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா அவள் 10th முடிச்சு டிப்ளமோ போயிருந்தா 10th ப்ளஸ் டிப்ளமோ தமிழில் படிச்சிருக்கணும். அதே 2 இருந்தால் அவர் 10th 2 டிப்ளமோ இந்த மூணையுமே தமிழில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அவர் வந்து இதாக ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதும், அது வந்து டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அவர் 10th 12th ப்ளஸ் டிகிரி இந்த மூணையுமே படிச்சிருக்கணும் தமிழில். இது வந்து பிஜி யூஜியாக இருந்தால் அவர் 10th 12th யூஜி பிஜி இந்த எல்லாமே வந்து பட்டப்படி படிச்சிருக்கணும். 10th வந்து நான் வந்து வேறு மீடியம் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், 12th வந்து தமிழ் மீடியம் படித்தேன் அப்படிலாம் இல்லை, 1வதுலேருந்து 10வது வரைக்கும் அவங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் அந்த ஜிஓவில் போட்டிருக்காங்க, தெளிவாக போட்டிருப்பாங்க. 1வது வகுப்பு முதல் நம்ம எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த எக்ஸாமுக்கு என்ன தகுதியோ அது வரைக்கும் நம்ம படிப்பு வந்து தமிழில் படிச்சிருக்கணும். இதுதான் இந்த ஜிஓ. நீங்கள் வந்து வேறு தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் இதை மாதிரி படிச்சுட்டு டைரெக்டாக எக்ஸாமுக்கு தகுதியானதை மட்டும் நீங்கள் தமிழில் படித்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து ஏற்புடையதல்ல. அதாவது ஒரு எக்ஸாமுக்கு வந்து டிகிரி வந்து எலிஜிபிள், அப்படி 10வது வந்து தகுதி தமிழ் தகுதி அப்படின்னா நீங்கள் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இங்கிலீஷ்லேயோ படிச்சுட்டு நீங்கள் வந்து 10th மட்டும் தமிழில் படிச்சிருந்தால் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதாவது அதான் போட்டிருப்பாங்க, 1வது முதல் 9வது வகுப்பு வரை பள்ளிக்கு செல்லாமல் டைரெக்டாக 10வது எழுதி பாஸ் ஆனவங்களும் அப்புறம் வேறு ஸ்டேட்டில் வந்து தமிழ் இல்லாமல் வேறு மொழியை படிச்சுட்டு பின்பு இங்கே வந்து டைரெக்டாக 10வதோ 12வதோ தமிழில் படித்தவங்களும் இந்த பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு ஜிஓவில் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க. சரி, இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வித்தகுதி சான்றிதழான டிசியில், அதில் வந்து தெளிவாக வந்து தமிழ் வல்லவியல் கல்வி பயின்றவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் வல்லவி கல்வி பயின்றால் மட்டும்தான் இந்த ஆர்டர். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, டிப்ளமோ நாங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்கு, ஆனால் டிப்ளமோவுக்கு ஏன் தமிழ் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பசங்களுடைய கேள்வி, பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா. ஸோ டிப்ளமோவுக்கு ஏன் அப்ளை இல்லை, ஸோ டிப்ளமோவுக்கு அப்ளை இல்லை அப்படின்னு தான் ஜிஓ இருக்கா. ஸோ டிப்ளமோவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டிப்ளமோ பசங்க வந்து காமனாக சொல்கிறேன், டிப்ளமோ படித்தவங்க வந்து தமிழில் எக்ஸாம் எழுதுறாங்க, தமிழில் படிக்கணும், ஆனால் எங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் கிடையாது, அது ஏன், அப்போ எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க.
ஸோ பிஎஸ்டிஎம் வந்து எதை 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 பேஸ் பண்ணி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க 10th 12th டிகிரி இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். நம்மளுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்டான ஐடிஐ டிப்ளமோ பிஇக்கு பொருந்தாமல் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, 2010 நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் வழியிலேயும் பொறியியல் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள காலேஜில் மட்டும் தமிழ் வழி கல்விகளில் பொறியியல் படிக்கலாம்ட்டு சிவில் அப்படின்னு சில ஒரு குறிப்பிட்ட பொறியியல் படிப்புகளை மட்டும் தமிழில் கொண்டு வந்தாங்க. எல்லா பொறியியல் படிப்பையும் தமிழில் கொண்டு வரல அவங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த மேஜர் சப்ஜெக்ட் என்னென்னா சிவில். ஸோ சிவில் தமிழ் வழியில் படிக்கணும், படித்தா அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குதுன்னு அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ 2010 அந்த 10-11 கல்வியாண்டில் பொறியியல் கல்வியில் சிவில் தமிழில் படித்தவங்களுக்கு இது பொருந்தும், ஏன்னா அது மீடியமா தமிழ் தான். ஸோ 2010-11 பிஇயில் தமிழ் வழியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஜிஓ பொருந்தும்னு சொன்னாங்க. ஆனால் டிப்ளமோவில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டரும் அவங்க இந்த டிஓடி டாட்லேருந்து அவங்க சொல்லலை. ஸோ அவங்க டிப்ளமோ அந்த டோட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்னிக்கல் கல்வி தகுதிக்கு தமிழ் வழி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ வரைக்கும்னா போன வருஷத்து வரைக்கும். ஸோ ஒரு டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி வந்து முழுக்க முழுக்க தமிழில் இருக்குது. பிஎஸ் பிஏ தமிழ் இருக்குது, எம்ஏ தமிழ் இருக்குது, அந்த மாதிரி தமிழ் வழி கல்வி இருக்குது. அதே மாதிரி டிகிரிக்கு பிஏக்கு வந்து 2010-11 கவர்மெண்ட் வந்து தமிழ் வழி பொறியியல் கல்வி படிக்கலாம் சொன்னதுனால பிஇ முடித்தவங்களுக்கும் எலிஜிபிள் இருக்குது. இப்போ அடுத்து என்னென்னா, 2010-11 அப்புறம்தான் எலிஜிபிள் இருக்குது. 2010-11 முன்னால் பிஇ படித்த யாருமே பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது, ஏன்னா அவங்க படிக்கும் போது பிஎஸ்டிஎம்மே கிடையாது. ஸோ 2010-11 பிறகு தான் பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அப்போ இந்த பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் எப்போ இருந்து அப்ளை ஆகுதுன்னா, பிஇக்கு 2010-11 தமிழ் வழி கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் வந்து அப்ளைபிள் ஆகுது. இதை முடிச்சுருவோம். அடுத்து என்னென்னா, டிப்ளமோ. டிப்ளமோவுக்கு எப்போ இருந்து பிஎஸ்டிஎம் அப்ளை ஆகுது அப்படின்னா, 2022 தான் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை ஆகுது. ஸோ 2022 இது எங்கே அப்ளை ஆகுது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா காலேஜ்லேயுமே தமிழ் வழி தான் படிக்கிறோம் அப்படின்னாலும் கிடையாது. குறிப்பிட்ட சில காலேஜில் மட்டும் படித்தா தான் அவங்களுக்கு டிப்ளமோவுக்கு தமிழ் வழி கல்வி கொடுப்பாங்க. எப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் நீங்கள் தமிழ் வழி பொறியியல் படித்தா தான் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுப்பாங்க, அதே மாதிரி டிப்ளமோவுக்கும் 2022 கல்வியாண்டில் டிப்ளமோ தமிழில் படிக்கலாம். அது எங்கே படிக்கணும் அப்படின்னு எந்தெந்த காலேஜுக்கு அந்த பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி கல்வி இருக்குது அப்படின்னு அந்த டோட் விட்ட அந்த லிஸ்ட் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தது பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக கவர்மெண்ட் விட்ட ஜியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிப்ளமோ பாலிடெக்னிக் காலேஜுக்கு எங்கெல்லாம் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னு அவங்க வச்ச கவுன்சிலிங். இது வந்து நம்ம டிப்ளமோ கவுன்சிலிங்கில் அவங்க விட்ட அந்த லிஸ்ட்டு. ஸோ இதில் ஒவ்வொரு காலேஜில் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ சென்னையில் பாருங்கள், சென்டர் பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில் சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் இன்னும் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். ஸோ நீங்கள் இங்கே படித்தா மட்டும்தான், இப்போ இதே சென்னையில் சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில் மேலே பாருங்கள் சிவில்னு இருக்குது, அது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் காமனாக நடத்தக்கூடிய சிவில் இன்ஜினியரிங். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு தனியாக தமிழ் மீடியத்துக்காக சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் அவங்க கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் தமிழ் மீடியத்துக்கான ஜிஓ டிப்ளமோ இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூரில் டிப்ளமோ சிவில் நார்மல் எல்லா காலேஜ்லேயும் பண்ணுற மாதிரி அந்த மீடியம் இருக்குது, ப்ளஸ்ஸு தமிழ்லையும் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர்
டிப்ளமோ என்று தெரிஞ்சது தமிழ் மீடியம். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலினியம் காலேஜ் மெக்கானிக்கல்லையும் தமிழருக்கு வேறு ட்ரிபிள்இயோ சிஎஸ்சியோ தமிழில் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கே இருக்குது அப்படி அப்படின்னா திருச்சியில் இருக்குது. கவர்மெண்ட் பாலினியம் காலேஜ் திருச்சி, டிப்ளமோ இன் சிவில் தமிழ் மீடியம் இருக்குது, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் இருக்குது, வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்குது, தமிழ்நாடு பாலினியம் காலேஜில் டிப்ளமோ இன் சிவில் தமிழ் மீடியம் இருக்குது, டிப்ளமோ இன் சிவில் மெக்கானிக்கலும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் கிடையாது, கன்னியாகுமரியில் கிடையாது, திரும்ப சென்னை, மதுரை, தருமபுரி, கரூர், பெரம்பலூர், திருவாரூர், தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், திரும்ப தேனி, திருப்பத்தூர், அரியலூர், ஈரோடு, எங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த டிப்ளமோ இன்ஸ்டியூட் தமிழ் மீடியமே இல்லை. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த நாலு ரீஜனில் உள்ள காலேஜில் மட்டும்தான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தமிழ்லையும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் அங்கே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் மீடியம்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் வேறு எந்த காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு டிப்ளமோ வந்து தமிழ் மீடியமில் வராது. ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் தமிழ் மீடியத்தை வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஏன்னா வந்து அங்கே எப்படி மாணவர்கள் சேர்றாங்க அந்த சேர்க்கை விகிதத்தை பொறுத்து தான் அடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு அவங்க இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ எப்படி பிஇக்கு 2010 இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தமிழ் மீடியம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி பிஇலையும் ஃபஸ்ட்டு நம்ம தான் சிவில் தான் கொண்டு வந்தாங்க. சிவில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க, மெக்கானிக்கலும் சிவில் மட்டும்தான் தமிழில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2022 இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கவுன்சிலிங்கில் அவங்க டாட் விட்ட லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவே உங்களுக்கு போட்டிருக்கோம் டிப்ளமோ இன் சிவில் தமிழ் மீடியம், டிப்ளமோ இன் மெக்கானிக் தமிழ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்தந்த இப்போ திருச்சி, மதுரை, சென்னை, கோவை கவர்மெண்ட் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டு தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வரும். அவங்களுக்கு அவங்க மார்க் ஷீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லேயே வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க தமிழ் மொழியில் கல்வி படித்துள்ளார்னு போட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற அதே காலேஜில் நார்மலில் படிப்பாங்கள பசங்க அவங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வராது, அவங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ நீங்கள் டிப்ளமோ நான் தமிழில் படித்தேன், தமிழ் எழுதினாலும் இதுதான் வந்து ரீசன். ஆனால் ஐடி பசங்களுக்கு தமிழ் மீடியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு டெக்னிக்கலுக்கு வந்து பிஎஸ்டிஎம் கிடையாது. அவங்களும் தமிழில் படிப்பாங்க, தமிழில் வந்து அவங்க தமிழில் படித்தாலும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். அது ஐடிஐ பார்த்திங்கன்னா முழுக்க மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் தான், அது முழுக்க இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம ஐடிஐ கொஸ்டினாகவே நம்ம ரோட் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம அப்லோடு பண்ணியிருந்தோம் ஃப்ரீயாகவே, நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐடிஐ கொஸ்டின் பேங்க்கும் கொடுத்துருந்தோம், ஐடிஐயோடைய நம்ம கவர்மெண்ட்டு போல் பழைய ஓல்டு கொஸ்டினையும் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நீ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜில் பிஇயில் தமிழ் மீடியம்னு காலேஜ் அனௌன்ஸ் பண்ணும்போது சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது. இதுதான் பிஎஸ்டிஎம்மோட ரியாலிட்டி. ஸோ டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து எப்பயுமே எலிஜிபிளாக இருக்குது தமிழில் படிச்சிருந்தா. குரூப் ஃபோருக்கு 10th தமிழில் படிச்சிருந்தா 10th 12th டிகிரிக்கு எப்பயுமே பிஎஸ்டிஎம் இருக்குது. டிப்ளமோவுக்கு பிஇக்கு 2010 அந்த தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. 2022 லாஸ்ட் டைம் உள்ள டிப்ளமோ காலேஜ் தமிழில் படித்தவங்களுக்கு இனிமேல் தான் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும், இது வரைக்கும் வராது. இப்போ போன வருஷம் ஜாயின் பண்ணவங்க 22, 23, 24 அவங்க முடிக்கும் போது டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்கு இந்த காலேஜில் படித்தவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதுக்கு முன்னால் வரைக்கும் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள், டிப்ளமோவில் யாருமே கிடையாது. இதுதான் இதோட உண்மையான ரியாலிட்டி. இந்த பிஎஸ்டிஎம் வந்து இப்போ வந்து பசங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவர் தான் அந்த பிஎஸ்டிஎம் கேட்க போட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். அவர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் நான் வந்து 2008-09 அந்த டயத்தில் நான் வந்து பிஇயில் நான் பிஇ ஜாயின் பண்ணேன், நான் வந்து அண்ணா இன்ஸ்டியூட்ல தான் பிஇ படித்தேன் சார். நான் வந்து அண்ணா இன்ஸ்டியூட்டில் பிஇ படித்து 2008 ஜாயின் பண்ணி 2012 முடிச்சுட்டேன்.
இப்போ 2000 அதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் காலேஜிலே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் பிஇ கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 2008 ஜாயின் பண்ண எனக்கு அப்போ வந்து தமிழ் மீடியமே கிடையாது, அதனால் நான் பிஹெச்டி எலிஜிபிள் இல்லை. ஆனால் 2000 அதுக்கு மேலே வந்த பசங்களுக்கு பிஹெச்டி எலிஜிபிள் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் வந்து இந்த சர்வே எக்ஸாம் எழுதுனேன், எனக்கு கிடைக்கல. அது எனக்கு அப்புறம் பிஹெச்டிஎம் படித்தவனுக்கு கிடச்சிருக்கு, இது எப்படி நியாயமாகும்? நான் படிக்கும்போது பிஹெச்டியுமே இல்லையே, நான் படிக்கும்போது தமிழ் மீடியமே இல்லை. ஸோ இல்லாத ஒரு ஒரு காலத்தில் படித்த என்னையும் இப்போ பிஹெச்டிஎம் இருக்கிறப்போ படித்த உடனே எப்படி எப்படி சார் கம்பேர் பண்ணுறாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியலை. நம்ம வந்து ஒரு ஆன்சர் சொன்னோம்னா நீ வந்து அவன் சப்போர்ட்டாக பேசுகிற அப்படின்னு ஒரு கோஷ்டி வந்துடும், கமெண்டில் வந்துடுவாங்க, ப்ரெப்டர் வாங்க. இப்போ என்ன ஆன்சர் பண்ணுறது? பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள்னு அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள், அப்போ பிஎஸ்டிஎம் எலிஜிபிள்னா தமிழ் மீடியத்தில் படித்தாதானே பிஎஸ்டிஎம்மு? ஸோ பொறியியல் வந்து தமிழ் மீடியம்லே இல்லாத காலகட்டங்களில் படித்த எங்களுக்கு எப்படி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் இருந்து அதில் படிக்கலை, தேர முடியலை அப்படின்னா ஓகே, தமிழ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இப்போ தான் இருக்குது. நான் படித்த காலத்தில் நான் படிக்கும் போது தமிழில் இல்லை, இப்போ தமிழில் இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் தான் கம்பேர் பண்ணுறீங்க, இது எப்படி சார் நியாயம் அப்படின்னு என்கிட்ட பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்டிஎம்ங்கிறது பெர்சன் ஸ்டடியும் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் கல்வி படித்தா அவங்களுக்கு முன்னுரிமை ஓகே. ஆனால் அந்த முன்னுரிமைக்கு படிக்கும்போது அந்த தமிழ் மீடியமே இல்லாத ஒரு ஸ்டேஜில் போய் அப்போ படித்தவங்களையும் இப்போ படிச்சுட்டு வாரவங்களையும் இப்போ சர்வேயரில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமான மார்க் வாங்கியிருக்கேன் சார், என்னால் போக முடியலை. ஆனால் அவங்க பிஎஸ்டிஎம் படித்தவங்க ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே போஸ்டிங் போயிட்டாங்க, இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? நான் 2008 ஜாயின் பண்ணும்போது தமிழ் மீடியமே கிடையாது. அப்போ நான் 2008 நான் படிச்சு இருந்தால் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன்ல? இல்லை இல்லை. ஸோ இப்போ என்னை விட இப்போ சர்வேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஹெச்டி நான் அப்ளை பண்ண முடியலை, ஆனால் அந்த எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ண பையன் பிஹெச்டிஎம் அப்ளை பண்ணிட்டான், தமிழில் பிஏ படிச்சிருக்கான். இப்போ அவனுக்கு பிஹெச்டிஎம்மில் கொடுக்குறீங்க, அந்த பையன் என்னை விட பிஇயில் மார்க்கும் கம்மி, சர்வேயர் எக்ஸாமில் மார்க்கும் கம்மி, ஆனால் அவன் பிஹெச்டிஎம்மில் என்னை விட முன்னால் வேலைக்கு போயிடுறான், இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. நம்ம வந்து இல்லை ரூல்ஸ் அண்ட் நாம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர நம்மளாக ஒரு கருத்தை பதிவு பண்ண முடியாது. உங்கள் கேள்வி வந்து நியாயமானது, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் டிஎம்இசிட்டுக்கே ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் வந்து இது மட்டும்தான். ஸோ 20% இடஒதுக்கீடு பிஎஸ்டிஎம்முக்கு. அவங்க வந்து பிசியோ எம்பிசியோ அதெல்லாம் கேர் பண்ண தேவையில்லை, அவங்க மார்க் எவ்வளோன்னு கேர் பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணதில் போகணும். இப்போ ஏஇயில் ஏஇ கவுன்சிலிங் நடந்திருக்கு. இந்த ஏஇ கவுன்சிலிங்கில் தமிழ் மீடியம் படிக்காத தமிழ் வழியில் தமிழில் பொறியியல் படிப்பு படிக்காதவங்க மார்க்கையும் பிஎஸ்டிஎம்மில் போனவங்க மார்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில் படிக்காமல் இருப்பாங்களே பொறியியலில், அவங்க மார்க் அதிகமாக இருந்தாலும் அவங்களால போக முடியாது, ஏன்னா பிஎஸ்டிஎம்மில் போயிருப்பாங்க. இப்போ பிஎஸ்டிஎம்மு உள்ள பிஎஸ்டிஎம் பிஇக்கு அப்ளை பண்ண காலத்துக்கு பின்னால் வேணால் நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் நீ படிக்கும்போது பிஎஸ்டி தமிழ் இருந்துச்சு இல்லை, நீ ஏன் போய் செலக்ட் பண்ணு கேட்கலாம். பிஎஸ்டிஎம் தமிழ் வழி காலேஜு தமிழ் வழி பொறியியல் படிப்பு இல்லாத காலகட்டங்களில் படித்த ஒரு பையனை கொண்டு வந்து தமிழ் வழியில் படித்த ஒருத்தங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு அந்த பிஎஸ்டிஎம்முடைய கோட்டாவில் இப்போ ஃபஸ்ட்டு போயிடுறாரு, நாங்கள் போக முடியலை, எங்களுக்கு 2 நாங்கள் நல்ல எக்ஸாம் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கியிருந்தும் எங்களால் போக முடியலை, தமிழில் தமிழ் கோட்டாவில் படித்து அந்த கோட்டாவில் போனால் இது எப்படி நியாயமாகும், கவர்மெண்ட்டுங்க இந்த மாதிரி டிசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரியாலிட்டியை ஃபில் பண்ணுறது யாரும் தெரியல. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பசங்க இருப்பாங்க, நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம எப்படி அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. இடஒதுக்கீடு வந்து நம்மளுடைய பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அந்த மாதிரி இருக்குது, அது உறக்கம் அது கவர்மெண்ட் வச்சது, அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்டிஎம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க ஓகே, ஆனால் இந்த பிஎஸ்டிஎம் வந்து பிஎஸ்டிஎம் கொண்டு வந்த அந்த
2010 அப்புறம் பசங்களுக்கு கூட போட்டி போட்டால் கம்பேர் பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கு முன்னால் நாங்களாம் பிஇ படிக்கும் போது தமிழ் மீடியமில் கல்வியே இல்லையே. அப்போ நாங்கள் இருந்தால் நான் தயம் பண்ணியிருப்பேன்ல, என் காலத்தில் அப்போ இருந்தால் நான் தயம் பண்ணியிருப்பேன்ல, அப்போ இல்லை. ஸோ தமிழ் மீடியமே இல்லாத நான் படித்த இணையும் தமிழ் மீடியம் வந்த பிறகு படித்த ஒருத்தங்களையும் கம்பேர் பண்ணி போஸ்டிங் போடுறாங்க. நான் மார்க் அதிகமாக வாங்கியிருந்தும் கிடைக்கல. நீங்கள் வேணால் சொல்கிறாங்க பிஎஸ்டிஎம்மில் போன பசங்களுடைய மார்க் செக் பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாம் அந்த கட் ஆஃபுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இதுக்கு நம்மளால் ஒன்றும் பதில் பேச முடியலை. அவங்களுடைய கருத்தை அவங்க வந்து நம்மகிட்ட பதிவு பண்ணுறாங்க, நம்ம வந்து பப்ளிக்கில் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி, பிஎஸ்டிஎம் உடைய நேச்சர். ஸோ எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பிஎஸ்டிஎம் முதந்தே இருக்குது. டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பிரச்சனை இல்லை. டிப்ளமோவுக்கு லாஸ்ட் இயர் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 24 அங்கே லாஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறவங்க எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தான் அது பொருத்தமாகும். பிஇக்கு 2010 ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு இது இப்போ அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ நீங்கள் வந்து இதை பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டை நாகரிகமான முறையில் பதிவு பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் ஜியோவோட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.